இன்று அபிராமி அந்தாதியில் ஏழாம் பாடல். இந்த பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது மலையென வரும் துன்பம் பணியென நீங்கும். இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாம். ததியொரு மத்தில் சுழலும் ஆவி தளர்விலதோ, கதியொரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், மதியுருவேனி மகிணனுமாலும் வணங்கி என்றும், துதியொரு சேவடியாய் சிந்துரானல சுந்தரியே. இந்த பாடலின் பொருள், தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனும் நிலவை தன் முடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானும் திருமாலும் என்றும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த திருவடிகளை உடையவளே, செந்தூர திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே, தயிரை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மோட்சகதியை அடைய அருள் புரிவாயாக. மீண்டும் பாடலை கேட்கலாம். ததியொரு மத்தில் சுழலும் ஆவி தளர்விலதோ, கதியொரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், மதியுருவேனி மகிணனுமாலும் வணங்கி என்றும், துதியொரு சேவடியாய் சிந்துரானல சுந்தரியே. அபிராமி அந்தாதி பாடல் முழுவதையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்து துதித்து வழிபட்டால் அபிராமி தரிசனமும் அருளும் ஒருங்கே பெறுவார் என்பது நிச்சயம். அபிராமி அந்தாதி தொடரும்.